ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரியாட் அண்ணான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான ஒரு விஷயந்தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அவங்களும் வந்துட்டு இந்த வீட்டில் குடி வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவி ரெண்டு குருவி வீடு கட்டியிருக்கு வீடு கட்டி அதை முட்டை வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல அந்த கூட்டில் நான் பார்க்கல சரி நம்ம எதாவது பண்ணால் அந்த குருவி ஓடிடுமோ அப்படின்ற பயத்தில் நான் எதுவுமே பண்ணலை சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ அந்த குருவி இல்லை இதுக்கு முன்னாடி அழகாக அந்த முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் வந்து உக்காந்துருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறத கூட பார்த்தா கூட அதை ஓடிடுமோ அப்படின்ற பயத்தில் நான் அதுக்கப்புறம் எடுக்கலை சும்மா ஜஸ்ட் காமிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குருவி வந்துட்டு அழகாக உட்காந்து அது அது ஜாலியாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர மழை மழை விடிய விடிய பேஞ்சதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் விடிய விடிய பேஞ்சது மழை பயங்கரமாக அந்த எங்கள் செடி எல்லாம் நல் நிறைய தண்ணி நின்றுச்சு இப்போ டைம் லெவன் தேர்ட்டி அப்படின்றனால அது ஃபுல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இருந்தே பார்க்கலாம் பார்த்திங்களா தெரியும் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு அந்த ஈரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா சேறு மாதிரி நம்ம காலை வச்சு அப்படியே உள்ளே இறங்கும் அந்த அளவுக்கு இருக்குது இங்கே கொஞ்சம் இங்கே தண்ணி பார்த்தா கொஞ்ச இன்னும் ட்ரை கூட ஆகலை ஆகலை ஸோ மழை நல்லா இருந்துச்சு நல்லா இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டியாச்சு உல ஓட்டி சோளம் வதச்சுட்டுருக்கோம் மாட்டுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே அந்த ஜாஸ்மினும் மட்டும் வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது சும்மா சிம்பிளான ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் பாவக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு கா ரெண்டு மூணு காய் தான் இருந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காய் பக்கம் வச்சுருக்கு இது வந்துட்டு சொரக்காய் செடி இது வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் இல்லையா லாஸ்ட் டைம் நான் காமிக்கலை ஸோ வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்க செடி அதில் இங்கேயும் ஒரு குருவி வந்து கட்டியிருக்கு அது ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கும்போது இருந்துச்சு நான் வந்து ஏதோ பண்ணிவிடணும்னு சொல்லிட்டு பட் ஓடிடுச்சு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஸோ அது வந்துட்டு பீக்கிங்கா செடி இது பார்த்திங்கன்னா சொரக்கா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உழவ ஓட்டியிருக்கோம் இல்லையா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா உழவ ஓட்டி சோளம் வதச்சிருக்காங்க கத்திரிக்காய் செடி இருக்கீங்க இந்த கத்திரிக்காய் செடி நல்லாவே காய் காய்க்குது இந்த செடியில் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காய் பாருங்கள் பொரிச்சிடலாம் ஒரு எனக்கு ஒரு அஞ்சு காய் கிடச்சிது ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கும்போதே வந்துட்டிங்கன்னா அந்த குருவியோட சத்தம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக அந்த த மழை பேஞ்சதுக்கும் அதுக்கும் எல்லாம் ஈரமாக இருக்கும் பக்கத்தில் சோளக்காடு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதை கத்திக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு நான் பொடிச்சிட்டேன் இங்கே செடி சொரச்செடி சொரச்செடியெலாம் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது ஸோ அது பாருங்கள் அந்த கல் போட்டு நெருக்கிடுச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு நான் நைஃப் எடுத்து வரல வீட்டில் போயிட்டு நைட் நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இதில் பார்த்திங்கன்னா நிறையா பிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இல்லை நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு காய் கிடச்சிரும் இது ஜஸ்ட்டு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு அழகாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த செடி வச்சுருக்கிறது க்யூட்டாக இருக்கும் அதை தான் சும்மா உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சேன் அழகாக இருக்குல்ல அந்த ஆரஞ்சு கலர் பூ அந்த க்ரீன் கலர் க்ரீனிஷாக இருக்கிறது தான் அதை வச்சுருக்கு த எனக்கு பார்த்திங்கனா எனக்கு இவ்வளோ வண்டக்காய் அஞ்சு கத்திரிக்காய் எனக்கு ஒரு சிறக்காக கிடச்சிருது அவ்வளோதான் சிம்பிளான ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் Um, thank you for watching.